ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம திரைமச நிகழ்ச்சியில் இயக்குனர் கேஜி பாலசுப்ரமணிய இயக்கத்தில் பிரியா பவானி சங்கர் மற்றும் ஜீவா நடிப்பில் வெளில வந்திருக்க பிளாக் படத்தை பத்தி நான் பார்க்க போறேன். பிரியா பவானி சங்கர் அப்புறம் ஜீவா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருக்கோம். இப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிற வாழ்க்கையில சொந்தமா ஒரு வில்லா ஒன்று வாங்குவாங்க. அந்த வில்லாவில் போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே போவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது அந்த வில்லாலேயே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ண போயிருக்கோம் அப்படின்ட்டு. அதை சுற்றி ஒரு 400-500 வீடு இருக்கும். சுற்றி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தனி ஒரு பிளேஸு ஓகேங்களா. அது ஒரு அமைதியாகவே இருக்கும், சைலண்ட்டாகவே இருக்கும். ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க மட்டும் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போது நைட்டு ஸ்டே பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது ஒன் டே அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாங்க. நைட்டு கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்கள சுற்றி ஒரு மர்மமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தவங்க அவங்கள பயமுறுத்துற மாதிரியும் யாரோ அவங்கள சுற்றி நடந்துகிட்டு இருக்க மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம டைம் லூப்பில் மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்போது அந்த டைம் லூப்லேருந்து அவங்க வெளில எப்படி வராங்கன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தில் கொஞ்சம் பீரியட்ல நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. எடுத்த உடனே 1916 நடக்கிற ஒரு சின்ன கதை மாதிரி காட்டுவாங்க. அந்த சீனு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இந்த படத்துக்கு பக்காவே இருந்துச்சு. அந்த சீனு அப்புறம் தான் வந்து இந்த படத்தில் நம்ம உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடே அந்த ஒரு பார்ட் தான். அது வேற லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில். ஆப்போசிட்ல இன்னும் வீடு சேல்ஸே ஆகலையே சார், லைட் எரிய வாய்ப்பே இல்லையே. ப்ளூ மூன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த டேஸில் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் அந்த டைம் லூப் நடந்துக்கிட்டே இருக்கும். டார்க் ஒரு ரவுண்ட் ஒன்று இருக்கும். அந்த ரவுண்ட் லைனை இவங்க கிராஸ் பண்ணி போனாங்கனாக்கா வேறு ஒரு டைமுக்கு போயிடுவாங்க ஓகேங்களா. அது வந்து முந்தைய டைமாகவும் இருக்கும், ரிவேர்ஸ் டைமாகவும் இருக்கும். ஆனால் அதை தாண்டி போயிட்டாங்கன்னா ரிட்டனு அவங்க இருந்த அதே டைமுக்கு வர்றது பெரிய கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க எப்படி வெளில வராங்கன்றத ஒவ்வொரு சீன் பை சீன் சொன்ன விஷயம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெளியே போனப்போ யாரோ உள்ளே வந்திருக்காங்க, யாரோ நம்மளை வச்சு ப்ளே பண்ண பார்க்குறாங்க, நம்மளை பயமுறுத்த பார்க்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரியான டைம் ட்ராவல் மூவி, டைம் லூப் மூவி, இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிசுறு தட்டினா கூட நம்மளுக்கு கதையே புரியாமல் போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயம் புரியாமல் போயிடுச்சுனா கூட நம்ம மறுபடியும் அது கூட கரெக்ட் ஆகிறது பெரிய விஷயமா இருக்கும். கிளைமேக்ஸ் வரைக்கும் அது நம்மளுக்கு டவுட்டாகவே இருக்கும். அடுத்த சீன் என்ன நடக்குன்றது புரியாது, அதுக்கடுத்து என்ன நடக்கிறது புரியாது. இந்த மாதிரியான கன்ஃபியூஸே நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும், ஒரே குழப்பமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதெல்லாம் பண்ணாமல் அவங்க சொல்ல வந்த விஷயத்த எவ்வளோக்கு எவ்வளோ பக்காவாக சொல்ல முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமோ அதை பக்காவாக சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு புரியவே வந்திருக்கு. டைம் லூப் பார்த்தவங்களுக்கும் சரி, முந்தைய டைம் ட்ராவல் படங்கள் பார்க்காதவங்களுக்கும் சரி, இந்த படம் தெளிவாகவே புரியும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை, பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது கேட்டமைன், இதில் 2-3 ட்ராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணோன்னு வையே வேற லெவல். இது ஹாலிவுட்டில் வந்த விவாரியம் படத்தோட ரீமேக்குன்ற மாதிரி தான் வந்து இந்த படத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து விவாரியம் படத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் கேஸ்ட்லாம் போட்டு இருந்தாலும் இந்த படத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான், நம்ம ஜீவா பிரியா பவானி சங்கர். இந்த கதையை எந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஹாரர் த்ரில்லராக எப்படி எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கு இந்த படத்தில் வேற லெவலில் இருந்துச்சு. எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்கிறத விட ஒரு பேக் போன் சொல்லலாம்னு அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோட மியூசிக்கு. சாம் சிஎஸ் அவரோட மியூசிக்கு இந்த படத்தில் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த படத்தில் அந்த த்ரில்லிங்கான ஒரு சீன் வரும்போதெல்லாம் ஒரு மென்டலி டிசப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு மைண்டில் ஓடுற ஒரு சில மியூசிக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மியூசிக் பேஸ் தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நீங்கள் ஒரு தியேட்டரில் அதுவும் சென்டரில் உட்காந்து ஃபுல் சவுண்ட் எஃபெக்டோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே அவர் மியூசிக் பயமாக போட்டிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு, அவர் ஒர்க் பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட எடிட்டிங்கை பற்றி ஒன்று சொல்லலாம். எடிட்டிங் பிலோமின் ராஜ் அவர் இப்போ கண்டினியூவாக நிறைய படங்கள் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் ஒர்க்கில் கொஞ்சோண்டு பிசு தட்டியிருந்தா கூட இந்த படம் வந்து சத்தியமாக புரியாமலே போயிருக்கும். ஆனால் இந்த படத்தை எந்த அளவுக்கு சீக்வன்ஸை செட் பண்ணி எங்கே கரெக்டாக பேஸ் பண்ணி அந்த எடிட்டிங் ஒர்க் வேறு லெவலில் இருந்துச்சு. விவேக் பிரசன்னா அவர் வர்ற சீனு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்டிங்லேயும் வந்து உட்கார வச்சார், ஃப்ளாஷ்பேக்லேயும் அவர் தான் உட்கார வச்சு இந்த படத்துக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வந்தது அவரோட ஆக்டிங் தான். அவர் வர்ற சீனு அவர் பண்ணுற எக்ஸ்பிளேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரீமியம் விலாஸில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆக்குபை பண்ணுற கஸ்டமர் மேடம்.
கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவ் இருக்குது. எனக்காக ஸ்டார்டிங்கில் இந்த 1961 நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற லவ்வை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த படத்தை ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த ஒரு சீன் தான் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வேறு லெவலில் சூடு பிடிச்சிட்டு போயிடுச்சு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக போனது தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய குறையாகவே இருந்துச்சு. Just some couple of beers. குடிக்கிறது தூங்குறது. இந்த படத்தில் ஜீவாவோட ஆக்டிங்கை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே வேணும். ஆனால் அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிக்கப் இல்லைனாலும் இந்த படத்தில் பக்கமாக கம்பேக் கொடுத்துருக்காரு. பிரியா பவானி சங்கராக இருக்கட்டும், ஆனால் அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அவங்களோட படங்கள் நிறையா ஓடவே இல்லை. எல்லாமே கவலையான விமர்சனங்கள் வந்துச்சு. எல்லா விமர்சனமும் சில பேர் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்களே வந்து டைரெக்டாகவே தாக்குனாங்க. அவங்க ஒரு ராசியில்லா நடிகை அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில சேனல்கள்லாம் சொல்லி அவங்கள ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்துக்கும் அவங்களோட எல்லாரோட வாயம் அடைக்கிற மாதிரி அவங்க வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஆக்டிங் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. 7 வருஷத்தில் பொண்ணுக்கு ஏதோ ஆனாலோ அவ காணாம போனாலோ ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் யார் தெரியுமா? ஹஸ்பண்ட். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு டைம் ட்ராவல் டைம் லூப் இந்த மாதிரி படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த மாதிரி படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் பார்த்தாக்கா கண்டிப்பாக இந்த படம் புரியும். ஓவரால் இந்த படம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அந்த ரெண்டே கேஸ்ட்டை வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். எல்லோரும் மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ரிவ்யூ முடிஞ்சு நெக்ஸ்ட் ரிவ்யூவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய்.